எல்லா சக்திசாலி ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி 8 பரமாத்மா சிவ பகவானோட மகா வாக்கியம். அப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைங்களே, உங்களுக்கு அரை கல்பம் அதாவது 2500 வருடங்கள் எந்த நோயும் வராமல் சதா ஆரோக்கியமானவராக இருக்கணும்னா நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகுங்கன்னு சொல்லியிருக்காரு. நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்களாம், நாங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்கோம், எங்களுக்கு யோகா பண்ணலாம் நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்பா சொல்கிறாரு, குழந்தை, நீ உன்னோட வேலையும் பாரு, அதோட உன் புத்தியால் அப்பப்போ நீ என்ன நினச்சிக்கோ, நினைக்கிறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லைன்னா அப்புறம் எப்படி நீ செஞ்ச பாவம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த அப்பா சொல்கிறாரு, இப்போ உலகத்தில் எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க, ரொம்பவே பக்தி செய்கிறாங்க, கடவுளை ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை போற்றி புகழ்ந்து நிறையவே பாடுறாங்க கடவுளை பற்றி. சரி, அந்த கடவுள் யாரப்பா, அவர் எங்கப்பா இருக்கார் அப்படின்னு கேட்டால், அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையே அசிங்கப்படுத்திடுறாங்க. அப்பா சொல்கிறாரு, சிவனாகிய நான் மூலவதனத்தில் மட்டும் வீற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சிவனோட குழந்தைகளாகிய நீங்கள் எல்லாரும் சகோதரன் சகோதரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. நீங்கள் எல்லாரும் உங்களுக்கான அந்தந்த சரீரத்தில் வீற்றிருக்கீங்க, ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லாரும் அழிவற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த உடலில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் அழிவற்ற மூர்த்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே, நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜென்ம ஜென்மங்களின் பாவ சுமை எல்லாருடைய தலை மேலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு பரமாத்மாவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களோட பாவங்களும் அழியும், உங்களுக்கு சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே, நீங்கள் ரொம்ப 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 இனிமையானவராக ஆகுங்கன்னு சொல்லியிருக்காரு. நல்ல நல்ல எண்ணங்களை விதைங்க, நல்ல நல்ல காரியங்களை செய்யுங்க, எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களோட சம்ஸ்காரம் உங்கள் கூடவே வரும்னு சொல்லியிருக்காரு அப்பா. உங்கள் வாயிலிருந்து எப்பவும் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ரத்தினங்கள் தான் வெளிப்படணும்னு சொல்லியிருக்காரு. யாரையும் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் யோக ஸ்வரூபமானவராக ஆகி ஞான மழை பொழிபவராக ஆகணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஆனால் இப்போ நிறைய குழந்தைங்க எந்த முயற்சியுமே செய்யாமல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்களே, உங்களுக்கு மட்டும்தான் ஞானத்தின் 3வது கண் திறந்திருக்கு. நீங்கள் தான் உலகத்தில் கண் இழந்தவங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கணும். ஆனால் நீங்களே மாயாவோட வசமாக ஆகி கண் இழந்து இருக்கீங்களே அப்படின்னு அப்பாவே ரொம்ப 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 கவலைப்படுறாரு. அப்பா ஃபைனலாக சொல்கிறாரு, உனக்கு சத்கதி கிடைக்கணும்னா ஆத்மா அபிமானி ஆகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் நல்லா முயற்சி செய்கிறாங்களோ அவங்க சத்தியுகத்தை ராஜா ராணியாக ஆவாங்க. யார் முயற்சி செய்கிறதுலேயோ அவங்க வேலைக்காரனாக ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முடிச்சிட்டாரு. நினைவு பிளஸ் முயற்சி ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அப்பாவோட அறிவுற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா.